அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. பிறருக்கு ஏற்பட்ட நோய் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த துஆவை ஓதுங்கள். ஒரு நோயாளியை நாம் சந்திக்க சென்றால் அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்ஃபியக் இந்த துஆவை நாம் 7 தடவை கூற வேண்டும். அந்த நோய் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த துஆவை கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி وفضلني على كثير ممن خلق تفضيلا. அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அவருக்கு ஏற்பட்ட நோயை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான். அனைத்து படைப்பினங்களையும் விட அல்லாஹ் என்னை சிறப்பாக்கி விட்டான் என்கிற துஆவை நாம் கூறினால் லம் யுசிபு தாலிகல் பலா, அவருக்கு ஏற்பட்ட நோய் அந்த சோதனைகள் நமக்கு ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஸஹீஹான ஹதீஸ், திர்மிதியில் இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு இருக்கும் நோயிற்கு அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவை தருவானாக. நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. மேலும் இது போன்ற துஆக்களை தெரிந்து கொள்ள லைவ் தஅவா என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். யா ரப்பி யா ரஹ்மான் யா முப்தியல் அக்வான் யா ரப்பி யா ரஹ்மான் يا مبدع الأكوان.